எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அஜீரணத்தை குறைத்து ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவும் கரும்பு சாறு. வணக்கம் யூவர்ஸ், ஆங்கிலத்துல சுகர் கேன் ஜூஸ், தமிழ்ல கரும்பு சாறு, பொதுவா கரும்பு ஜூஸ் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுது. பெரும்பாலும் கோடை காலங்கள்ல தான் இந்த கரும்பு ஜூஸ் பத்தின ஞாபகம் நமக்கு வரும். அதோட கரும்பு சீசன் கோடை காலங்கள்ல தான் ஆரம்பிக்குது. பொங்கல் பண்டிகைக்கு பிடித்தமான கடவுளுக்கும் சூரியனுக்கும் கரும்பு வச்சு படைக்கிறது வழக்கம். இந்த கரும்பு ஜூஸ் பிடிக்காதுன்னு சொல்றவங்களே கிடையாது. எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு சுவையான பானம் இந்த கரும்பு ஜூஸ். வெயில் காலங்கள்ல மண்டைய பொளக்கிற அளவுக்கு சூரியன் நம்மளை சுட்டரிக்கும் போது இந்த கரும்பு ஜூஸ வாங்கி குடிக்க ஆரம்பிச்சா நிறுத்தாம குடிச்சிட்டே இருக்கலாம். டக்கரா இருக்க இதோட சுவைக்காக தான் எல்லாரும் இத விரும்பி சாப்பிட்டு வராங்க. ஆனா சுவையையும் தாண்டி இதுல பல மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு. அப்படி கரும்பு ஜூஸ்ல இருக்க நமக்கு தெரியாத மருத்துவ குணங்கள் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சின்ன தகவல் கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கக்கூடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கரும்பு சாறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இரும்பு சத்து, மெக்னீசியம், கால்சியம் இப்படி பல சத்துக்கள் இந்த கரும்பு சாறுல இருக்கு. நம்ம உடம்புல நீர் சத்து குறையறப்ப, பாடி டீஹைட்ரேட் ஆகுறப்ப தண்ணிக்கு பதிலா இந்த கரும்பு சாறை குடிச்சா உடனடியான பலன்கள் கிடைக்குமா. சாதாரணமான சளி அப்புறம் சில தொற்று நோய்களுக்கு கூட இந்த கரும்பு சாறு நல்லதாம். சிறுநீரக தொற்று, சிறுநீரக குழாய் தொற்று, சிறுநீரக கற்கள் அப்புறம் சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷனை இதை உறுதி செய்து, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி 2 தடவை லெமன் இல்லை தேங்காய் தண்ணியோட இந்த கரும்பு ஜூஸை கலந்து குடிக்கலாம். இந்த கரும்பு சாறு நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சு பொருட்களை யூரின் மூலமா வெளியேற்றிடுமாம். அதனால நம்ம உடம்பு சுத்தமாகுது, உடம்புல இருக்க நச்சுத்தன்மை குறையுது, அதனால உடல் எடையும் குறையும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. செரிமான பிரச்சனை, மன அழுத்தம் இருக்க நபர்களுக்கு இந்த கரும்பு சாறு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதுல இருக்கிற பொட்டாசியம் வயிற்று பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது மட்டும் இல்லாம ஜீரண சக்தியையும் அதிகரிக்குமாம். வாய் துர்நாற்றம் உள்ளவங்களுக்கும் இந்த கரும்பு சாறு ஒரு நல்ல மருந்து. பல் கூச்சத்தை சரி பண்ணி நம்ம ஈறுகளுக்கு வலிமை சேர்க்குது இந்த கரும்பு ஜூஸ். வாயிலைனி ஸ்மெல் வந்தா இந்த கரும்பு ஜூஸ வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிங்கன்னா துர்நாற்றம் படக்கு படக்குன்னு காணாம போயிடும். கரும்பு ஜூஸ்ல கால்சியம், பாஸ்பரஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால உங்க பற்களுக்கு இது ரொம்பவே நல்லது. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.